வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடில் டைரி. ஸோ ஃபர்ஸ்ட் டே நியூ ஹோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டே எடுத்த உடனே வந்து ஏஞ்சோடனே நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ ஏஞ்சிக்கும் போதே வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. இதில் கோல்டான கிளைமேட் வேறு, சென்னையிலையும் பெங்களூர்லேயும் செம்ம மழை டைம். ஸோ 6th ஃப்ளோர் சொல்லவே வேணாம், பயங்கரமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட் டே கூட நிறைய ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் மூவின் ஆனதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ ட்ரில் ஒர்க் வந்து நிறைய போயிட்டு இருந்தனால அங்கங்கே டஸ்ட் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ பார்க்குறப்பெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ண முடியும் ஒர்க்கை. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஹானஸ்ட்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம எப்படி இந்த நியூ பிளேஸ்க்கு டக்குன்னு அடாப்ட் ஆகிடுவோமா, எவ்வளோ நாள் எடுக்கும், அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். லாஸ்ட் 1 வீக்காகவே அதுதான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நான் நினச்சதை விட ஒரு 3-4 டேஸில் அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வியன்கிட்ட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவன் டக்குன்னு அடாப்ட் ஆகிட்டான். ஏன்னா வீட்டுக்குள்ளே நிறைய பேர் புதுசு புதுசாக ஒர்க்கர்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது சுற்றி சுற்றி விளையாடிட்டு வர, அதனால் அவர் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருந்தார். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒரு ரூம் ஃபுல்லாக நேற்று பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பாக்ஸஸ் இருக்குது. ஒரு ரூம் தனியாக அதுக்கு அலோகேட் பண்ணியாச்சு. எடுத்த உடனே இதை பார்த்த உடனே பயங்கர கன்ஃபியூஷன், எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு. ஓகே, நான் தேங்க்ஃபுல்லி எல்லாம் நேம் பண்ணிட்டேன் பாக்ஸஸ் மேலே, அதனால் ஃபர்ஸ்ட் கிச்சன்லேருந்து வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காலையில் ஏஞ்ச உடனே அப்பா வந்து ஒரு ஒரு பாக்ஸாக எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து டக்கு டக்குன்னு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அம்மா வந்து வியனுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கார்த்திக் வந்து வியனை பார்த்துக்கிட்டாங்க. இப்படி தான் வந்து ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நீங்களே பார்க்கலாம், பாக்ஸஸ்லாம் வந்து ரொம்ப சேஃபாக தான் வந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, எந்த பாக்ஸில் என்ன வேணால் போட்டிருக்காங்க, சில பாக்ஸில் மிக்சிங்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் ஒரு பாக்ஸ் வந்து தேடிட்டே இருந்தோம், இந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டம் எங்கே போச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ்லாம் தனியாக போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் அங்கே இல்லாதனால கரெக்டாக இருந்து பக்கத்தில் இருந்து சொல்லாதனால அவங்க எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு அமுச்சிட்டாங்க. தேங்க்ஃபுல்லி அதுவுமே நல்லா இருந்துச்சு. எப்படி வந்துச்சோ ஒரு ஒரு ஐட்டமும் அப்படியே நல்லபடிக்கு சேஃபாக வந்துச்சு. இதில் எக்ஸு கூட ரொம்ப சேஃபாக வந்துச்சு, அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஒன்று கிளியராக இருந்தேன், இப்போ செட் பண்ணுறது தான் எப்போவுமே அப்படின்னு. ஸோ எல்லா திங்ஸும் வந்து ப்ராப்பராக எது எது எங்கே வரணும் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கிளியராக இருந்தேன். ஏன்னா பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க செட்டிங்கே கொஞ்சம் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ தட் நம்மளுக்கும் வந்து புதுசாக ஃபீல் ஆகாது, அது எது எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இந்த ஸ்டார்டிங் நியூ கிச்சன்லாம் போகும்போது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே தான் மற்ற வார்ட்ரோப்ஸ்லாம் செட் பண்ணும் போதும் அதே தான். செட் பண்ணும் போதே ப்ராப்பராக செட் பண்ணிடணும், இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃபுட்டு ஃபுல்லாகவே வெளியேருந்தால் வாங்கியிருந்தோம். ஏன்னா தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக வந்து குக் பண்ண முடியாது. என்ன தான் கிச்சன் செட் பண்ணிட்டாலும் குக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா மற்ற ஒர்க் நிறைய இருந்துச்சு. வியனுக்கு ப்ராப்பராக டைமுக்கு குக் பண்ணி அவனுக்கு ஃபுட்டு கரெக்டாக போயிடுச்சுன்னா போதும் அப்படின்னு இருந்துச்சு. பழைய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இங்கேயுமே வந்து லான் ஸ்பேஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கீழே. ஸோ நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து போயிருந்தோம். வியனும் வந்து ஜாலியாகிடுவார் கீழெலாம் போகிறோம் அப்படின்னா. இங்கே பார்க் ஸ்பேஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு, பட் ரொம்ப அந்த பக்கம் வெயில் அடித்ததுனால ஈவினிங் போகலாம் அப்படின்னு சும்மா ஒரு வாக் மட்டும் போயிருந்தோம். ஸோ மோஸ்ட்டாக கீழே வந்தால் வியனும் அவங்க அப்பாவும் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து குக்கு எஃப்எம்ல தான். மை மோஸ்ட் ஃபேவரட் ஆடியோ புக்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் இது. ஸோ நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எவ்வளோ நிறைய வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்குது குக்கு எஃப்எம் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 hours ப்ளஸ்க்கான கண்டென்ட்ஸ் இருக்குது. இதில் இருக்க ஒரு ஒரு புக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரீஜினல் லாங்குவேஜஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச புக்கை தமிழ் லாங்குவேஜில் கேட்கும் போது அது இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகும். ஸோ புக்ஸ் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா ரேட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை வச்செல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் ரேண்டமாக ஒரு புக் பார்த்தேன், லைக் ஹவு டு பிரெஸ் ஃபீட் யுவர் பேபி. கண்டிப்பாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து நிறைய நாலேஜபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அதுலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்.
சில சமயங்கள் நாம ஒரு விஷயத்த படிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நாம பல விஷயத்த லைஃப்ல மிஸ் பண்ணிருவோம். கண்டிப்பா ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த முடிக்கணும் தான். ஸோ அதில் இருக்க ஆடியோஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நம்ம கூட வந்து யாரோ பேசுகிற மாதிரியே தான் ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோட கூப்பன் கோடு இதை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனில் 50% ஆஃபர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இருக்க ஃபீட்பேக்கை கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் வழியாக தெரிவிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை வித் குக்கு எஃப்எம். என்ன சரி போலக்க நெக்ஸ்ட் டே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு நார்மல். ஸோ கார்த்திக் வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு 2 hours தான் எடுத்துச்சு, கிச்சன் மட்டும் செட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. மற்ற ரூம்ஸில் இருக்க வார்ட்ரோப்ஸ் அதெல்லாம் வந்து நான் பொறுமையாக தான் அடுக்கிட்டு இருந்தேன். ஒரு 1 week டைம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். வியன் தூங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிட்டு இருந்தேன், இன்னும் கூட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அம்மா ஒரு 1 weekில் கிளம்பிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக டைமே இல்லை. அண்ட் மீன்வைல் இந்த கிஃப்ட்ஸ் அன்பேக் பண்ண எனக்கு ஒரு டைம் கிடச்சிது. ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு என்ன இருக்கும் அப்படின்னு. எல்லாருக்கும் இருக்க ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ இது வந்து என்னோடய பெரிய சிஸ்டர் இன் லா கிஃப்ட் பண்ணாங்க, ஒரு க்யூட்டான பிள்ளையார் டெக்கார். ஆக்சுவலாக நிறைய கிஃப்ட்ஸ் பிரிக்கும் போது யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வியன் வந்து அது மேலே இருந்த லேபிள்ஸ்லாம் அப்பப்போவே பிச்சு எடுத்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ நிறைய ரேண்டம் கிஃப்ட்ஸு, ரொம்ப க்யூட்டான கிஃப்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. லைக் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ஐடல்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய நெய்பர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான செட் ஆஃப் கிளாஸஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான புத்தா ஐடல் வந்துருந்துச்சு, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹவுஸ் வார்மிங்னா கண்டிப்பாக கிளாக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச கிஃப்ட் தான். ஏன்னா என் தம்பி கால் பண்ணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்த கிஃப்ட் தான் இது. பட் எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்திருந்த கிஃப்ட். அப்படியே ஒரு ஓவர் வியூவாக நீங்கள் பார்க்கலாம் என்னெல்லாம் வந்துருந்துச்சுன்னு. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபிக்ஸ் பண்ண வந்திருந்தாங்க. இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு. முன்னாடியே வந்து ஏசி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஹோல் போடும் போது பார்த்திங்கன்னா வாலை டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து வால்லாம் டேமேஜ் ஆகாது, ஒன்றும் ஆகாதுன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் நல்லாவே டேமேஜ் ஆகிடுச்சு, வால் ஃபுல்லாக சிமெண்ட் கரையாயிடுச்சு. ஆனால் தேங்க்ஃபுல்லி நாங்கள் ராயல் ஷைன் பெயிண்ட் சூஸ் பண்ணனால எல்லாமே தொடச்ச உடனேவே நல்லா வந்து போயிடுச்சு. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட், நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் அந்த கரை எல்லாமே போயிடுச்சு, பட் வால் டேமேஜ் ஆயிடுச்சு, அதை கண்டிப்பாக சரி பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு, நிறைய ஷேர் பண்ணுற ஃபியூச்சரில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.